ஜெயடிவி உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். இன்று நாம் கற்க இருக்கும் ஆசனம் கோமுக ஆசனம். கோ என்றால் பசு என்ற பொருள் உண்டு. பசு அமர்ந்திருக்கும் பொழுது அதனுடைய முகப்பு பகுதி எப்படி இருக்குமோ அந்த நிலையில் இந்த ஆசனம் இருப்பதால் இதற்கு கோமுக ஆசனம் என்ற பெயர் வந்தது. கோமுக ஆசனத்தின் பயன்கள். இந்த ஆசனம் செய்வதனால் மனம் சாந்தமடைகிறது, அமைதி பெறுகிறது. இந்த கோமுகாசனம் பயிலும்போது சுவாச பிரச்சனைகள் நீங்குகிறது, அதாவது மார்பு விரிவடைவதால் சுவாச பிரச்சனைகள் சீராகிறது. அதே போன்று தோள்பட்டைகள், கைகள் பலம் பெறுகிறது, முதுகுத்தண்டு நேராகிறது, சீராகிறது. அதே போல் வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்குகிறது, உடல் சமநிலை அடைகிறது. தியானத்திற்கு இந்த ஆசனமும் ஒரு சிறந்த ஆசனம். மனம் வலிமையடைகிறது, பொறுமை மேம்படுகிறது. இந்த சிறப்பான கோமுகாசனத்தை எவ்வாறு செய்வது என்பதை பார்க்கலாம். முதலில் நாம் சுகாசனத்தில் அமர்ந்து 3 முறை மூச்சை உள்வாங்கி வெளியே விட வேண்டும். அரை நிமிடம் மூச்சை கவனிக்க வேண்டும். இப்போது முதலில் தண்டாசனம் கொள்ள வேண்டும். தண்டாசனத்தில் அமர்ந்து இப்படி கால்களை மடக்க வேண்டும். இடது காலை இப்படி உள்முகமாக மடக்கி வைக்க வேண்டும். வலது காலை குறுக்கே இப்படி மடக்கி வைக்க வேண்டும். இந்த 2 மூட்டுகளும், இடது கால் மூட்டும் வலது கால் மூட்டும், இப்படி நேராக இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். இப்போது வலது கால் மேலே இருப்பதால் வலது கையை மேலே உயர்த்தி இப்படி வைக்க வேண்டும். இடது கையை இப்படி மடித்து கொள்ள வேண்டும். வலது கையை கொண்டு இடது கையை பிடித்து கொள்ள வேண்டும். இந்த முழங்கையை பார்க்க வேண்டும். 10 நொடிகள் மூச்சை இழுத்தவாறே இப்படி முழங்கையை பார்க்க வேண்டும். இது முதல் நிலை. மூச்சை விட்டவாறே பழைய நிலைக்கு திரும்பி 2வது நிலையில் 2 கட்டைவிரல்களையும் பிடித்து கொண்டு மூச்சை விட்டவாறே இப்படி குனிந்து தொட வேண்டும். 3வது நிலையில் இப்படி மூட்டுக்கள் மீது கையை கோர்த்து வைத்து கொண்டு சாந்தமாக முகத்தை தளர்வாக வைத்து கொண்டு சாந்தமாக புன்முறுவலுடன் நேராக பார்க்க வேண்டும். இப்போது இந்த ஆசனத்திலிருந்து விடுபட்டு கொள்ளலாம். இது அரை சுற்று. இப்போது கால்களை மாற்றி, இப்போது வலது காலை உள்முகமாக இப்படி மடித்து வைக்க வேண்டும். இடது கால் மேல்முகமாக இருக்கும்படி இப்படி வைத்து கொள்ள வேண்டும். இப்போது இடது கால் மேலே இருப்பதால் இடது கையை மேலே உயர்த்தி நிறுத்த வேண்டும். வலது கையை இப்படி மடித்து கொள்ள வேண்டும். இரண்டாவது நிலையில், 3வது நிலையில், பிறகு மெதுவாக விடுவித்து கொண்டு சுகாசனத்திற்கு திரும்ப வேண்டும். தேவைப்பட்டால் தண்டாசனத்தில் அமர்ந்து ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். இதுதான் கோமுக ஆசனம். இந்த கோமுக ஆசனத்தை மறுமுறை எப்படி செய்வது என்பதை பார்க்கலாம். நேராக நிமிர்ந்து அமருங்கள். தியான முத்திரை கொண்டு 3 முறை ஆழமாக மூச்சை உள்வாங்கி வெளியே விடலாம். அரை நிமிடம் மூச்சை இயல்பான சுவாசத்தை கவனிக்கலாம். மூச்சோடு ஒன்றியிருக்கலாம். மெதுவாக கண்களை திறங்கள். இப்போது தண்டாசனத்திற்கு வாருங்கள். தண்டாசனத்திற்கு வாருங்கள். கால்களை மெதுவாக மடக்குங்கள். இடது காலை உள்முகமாக மடக்கி வையுங்கள். வலது காலை அதன் மீது
மடக்கி அமருங்கள். இரண்டு முட்டி பகுதிகளும் நேராக இருக்கும்படி பார்த்துக்கொள்ளலாம். வலது கால் மேலே இருப்பதனால் வலது கையை மேலே உயர்த்துங்கள். இடது கையை மடித்துக் கொள்ளலாம். மடித்து இரண்டையும் கோர்த்து கொள்ளுங்கள். வலது முழங்கையை பார்வையிடுங்கள். மேலே உயர்த்தி இப்போது இரண்டாவது நிலையில் கட்டை விரல்களை பிடித்துக் கொள்ளுங்கள். மூச்சை விட்டவாறே கீழே குனிந்து இந்த முட்டியை தொடும்படி பார்த்துக்கொள்ளலாம். இப்படி அமர்வதால் ஜீரணம் சரியாகிறது. கால்களை மாற்றி அமர்வதால் சித்தம் தெளிவடைகிறது. சித்தர்கள் இந்த ஆசனத்தில் அமர்ந்ததால் அதிகப்படியான ஆன்மீக சக்திகளை பெற்றதாக சொல்கிறார்கள். இப்போது மூன்றாவது நிலையில் கைகளை கோர்த்து கொண்டு தியானிக்கலாம். நேராக பாருங்கள். சாந்தமாக ஒரு பசுவை போன்று அமைதியாக சலனம் இல்லாமல், முகத்தில் சலனம் இல்லாமல் பாருங்கள். விடுவித்துக் கொள்ளலாம். இப்போது கால்களை மாற்றி ஒரு முறை செய்யலாம். கால்களை மாற்றி செய்யுங்கள். இடது கால் இப்பொழுது மேல்முகமாக இருக்கிறது. அதனால் இடது கை மேல் நோக்கியும் வலது கை பின்னோக்கி வளைத்தபடியும் இந்த முழங்கையின் நுனியை பார்த்து பாருங்கள். இப்பொழுது இரண்டாவது நிலையில் மெதுவாக விடுவித்து கட்டை விரல்களை பிடித்து கொண்டு மூச்சை விட்டவாறே உங்களுடைய தாடை பகுதியை முட்டி மீது வைக்கலாம். மெதுவாக நிமிருங்கள். இப்பொழுது இரண்டு கைகளையும் கோர்த்தபடி நேராக ஒரு பசுவை போன்று அமைதியாக சலனமில்லாமல் ஒரு புன்முறுவலோடு நேராக பார்க்க வேண்டும். விடுவித்துக் கொள்ளலாம். விடுவித்துக் கொண்டு சுகாசன நிலையில் அமருங்கள். இதுதான் கோமுக ஆசனம். அடுத்த யோக நிகழ்ச்சியில் மலாசனம் என்ற ஒரு அற்புதமான ஆசனத்தை கற்கலாம். நன்றி, வணக்கம்.